நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எப்படி பாடுவேனா எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கத்திருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கத்திருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழியடையும் போது புது வழி திறந்த தெய்வா, ஒரு வழியடையும் போது புது வழி திறந்த தெய்வா, திறந்த வாசல் என் வாழ்க்கையில், திறந்த வாசல் என் வாழ்க்கையில், அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கத்திருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே. அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, இந்த வேலையில் ராஜா நீர் இடைபெடும்படியாய் ஜெபிக்கிற மாட்டவரை அப்பா, உங்களுடைய வசனத்தின்படி, உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட இடைபெடுவீராக. உங்கள் நாமும் உங்கள் சித்த மாத்திரம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிற மாட்டவரை இயேசப்பா, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு வழி நடத்தின தேவன் நீர் எங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உண்மை சோதரிக்கிற மாண்டவர அப்பா, அந்த வேலையில் ராஜா நீ எங்களோடு கூட இடைபடுவதற்காய் சோதரம் நன்றி. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறேன், இயேசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் ஜாஷ்வா டிவியின் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்பிக்கையின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவனுக்கு சோதனங்களை ஏறெடுக்கிறேன். இம்மட்டு வழிநடத்தினை தேவன் இனியும் வழி நடத்துவார். ஒரு நாளும் நம்மளை கைவிடாத நேசர் அவர் மாத்திரம்தான். ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகிற தேவனும் அவர் தான். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், சர்வ சிருஷ்டிகராய் இருக்கிறார், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும். எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் நிற்க, அவர் சொல்ல என்ன செய்யுமா ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இடைபடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்ய என்ன செய்கிறார், வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டு வழிநடத்தின தேவன் இனியும் நம்மளை என்ன செய்வார், வழிநடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஆதியாகமும் 41 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமும் 41:37. இந்த வார்த்தை பார்னுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படின்னா, பார்னுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. என்னது அப்படின்னா, யோசேப்பை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரரால் என்ன செஞ்சான், விற்கப்பட்டான். அதனால் என்ன செஞ்சார், கர்த்தர் அவருடைய சித்தத்தை என்ன செய்ய நிறைவேற்றும்படியாக என்ன செஞ்சார், பார்வோன்
ராஜாவனிடத்துல என்ன செஞ்சாங்க விற்றார்கள். ஆனால் அந்த பார்வோன் இடத்துல அந்த ராஜாவனிடத்துல இருக்கும் பொழுது அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினாலே அவர் என்ன செஞ்சார், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான், பாவத்துக்கு விலகி ஓடினான். ஆனால் அந்த பாவத்துக்கு விலகி ஓடின பின்பும் 3 வருஷம் என்ன செஞ்சான், சிறையிலே இருந்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் 17 வயதில் ஒரு சொப்பனத்தை கண்டது போல இந்த எங்கன்னா 30 வயசுலே அவன் என்ன செய்தார், கர்த்தர் ஒரு அதிகாரியாய் மாற்றினார், உயர்த்தி வைத்தார். ஆனால் இது எப்படி அவனை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த சொப்பனத்தின் மூலமாக தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை உயர்த்துகிறார். எப்படி பாவனுடைய ஒரு சொப்பனத்தை கண்டு அது அர்த்தத்தை சொல்ல முடியாதபடிக்கு தவித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் யோசேப்பின் மூலமாக என்ன செஞ்சார், அந்த ஞானத்தை கொடுத்தார். யோசேப்புக்கு அந்த விவேகத்தை கொடுத்தபடியினாலே கர்த்தர் என்ன செஞ்சார், யோசேப்போடு பேசினபடியினாலே அதற்குரிய அர்த்தங்களை என்ன செஞ்சான் யோசேப்பு வந்து பார்வனுடைய ராஜாவுக்கு தெரிவித்தான். அப்போ தெரிவிக்கும் பொழுது அந்த 7 வருஷங்கள் என்ன செய்யுமாம், பரிபூரண ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதற்கு பின்பாக என்ன செய்யும், 7 வருஷம் ஒரு பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி அந்த சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொன்னபடியினாலே அதன் தினசெய்தான் அவருடைய பார்வைக்கு அது என்ன செஞ்சது, நன்றாய் காணப்பட்டது. யோசேப்பை மூலமாக என்ன செஞ்ச அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்பட்டார். அதான் சொல்கிறாரு, நான் என்ன செய்யேன், அந்த பார்வைக்கு நன்றாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி 38வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பார்த்தீங்களா, தேவ ஆவி அவனுக்குள்ளாக இருந்தபடியினாலே, பரிசுத்த ஆவியானவர் யோசேப்போடு இருந்தபடியினால என்ன செஞ்சான், அந்த அர்த்தத்தை சொன்னார். அப்போ கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார், அவருடைய ஆவியின் அபிஷேகம் நம்ம கூடவே இருக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், ஞானத்தையும் விவேகத்தையும் தர வல்ல இருக்கிறார். ஒருவேளை நீங்க படிக்க முடியாதபடிக்கு படிப்பில் படித்தால் எனக்கு மண்டையில ஏற மண்டைக்க ஒரு ஞானமே எனக்கு இல்லையே, அந்த விவேகமே இல்லைன்னு சொல்லி நீங்க தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன், ஞானத்தை தருகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்படும் பொழுதே தேவ ஆவி நமக்குள்ளாக இறங்கும். அப்பொழுதே கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், அந்த விவேகத்தை கொடுக்கிறார், தெளிந்த புத்தியை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கை அவனை உயர்ந்த ஒரு அதிகாரியாய் மாற்றினார், ஒரு ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா.
ஒருவேளை நீங்க நினைச்சு பார்க்கலாம், எனக்கு இத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்து இருக்கிறாரே, என்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, ஆனால் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லையே என்று சொல்லி கூட நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் யோசேப்பருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யுது, கண்ணீர் வருகிறது. ஆனால் அந்த வசனங்களை வாசித்து வாசித்து பார்க்கும் பொழுது இவர் எவ்வளவாக பாடுபட்டு இருப்பார் என்று சொல்லி நம்மால் நினைத்து பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் மாத்திரம்தான், அவன் தேவ ஆவி பெற்றவனா இருந்தபடியால் மாத்திரம்தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க முடியும், இருந்திருக்க முடியும். எகிப்தில அடிமையாக என்ன செஞ்சார், இருந்தார். எகிப்தில எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக ஒரு அடிமையாக காணப்பட்டார், ஒரு வேலைக்காரனாக காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், அவனோடு கூட இருந்தபடியினாலே தேவ ஆவியை பெற்றபடியினாலே கர்த்தர் என்ன செஞ்சார், யோசேப்பை ஒரு அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாகவே நம்மளை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா. அல்லேலூயா. அதான் சொல்கிறது 41வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷத்துல இருந்திருப்பார் பார்த்தீங்களா. அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே கர்த்தர் என்ன செஞ்சார், அவனை அழைத்து கொண்டு போனார். ஒருவேளை நம்மளை குறித்து தேவ சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால், நம்மளை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால், அநேக பாடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கடந்து செல்லதான் வேண்டும். நிறைய பாடுகள், சுமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஆனால் தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கும் பொழுது அதை கடந்து செல்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு பலத்தை கொடுக்கிறார். அந்த யோசேப்போடு அந்த பலத்தை கர்த்தர் என்ன செஞ்சார், கொடுத்தபடியினாலே தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே தான் அவனை அந்த கர்த்தர் என்ன செஞ்சார், எகிப்து தேசத்துக்கு ஒரு அதிகாரியாய் மாற்றினார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இதை கடந்து செல்லும் பொழுது இதே போல் மக்கள், எத்தனையோ மக்கள் கஷ்டத்தோடு இருப்பாங்க, ஆனா அவங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். ஒருவேளை இந்த கஷ்டம் படவில்லை என்றால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறது, ஒன்றும் நிறைவேற்கப்பட்ட. ஆனா தேவ சித்தம் அதுவா இருந்தபடியினாலே மாத்திரம்தான் என்ன செஞ்சது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்தது. அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் பெரியவராய் இருக்கிறார், நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார், அவர் சர்வத்தை சிருஷ்டித்த தேவன் அல்லவா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், வாக்கு மாறாத நேசர், நம்மளுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற என்ன செய்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பாடுகளை கடந்து வந்தாலும் அவனை கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு ராஜாவாய் மாற்றினார், ஒரு அதிபதியாய் மாற்றினார். அந்த தேசத்துக்கு ஒரு என்ன செஞ்சாரு, ஒரு அதிபதியாய் மாற்றி அந்த இடத்துல உயர்த்தி வைத்திருப்பார். அதெல்லாம் எவ்வளவோ பேர் என்ன செய்யிருக்கலாம், நிந்திச்சிருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், ஆனாலும் எதையும் அவர் என்ன செய்யலாம், பொருட்படுத்தவில்லை. கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினாலே. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாரா? ஒருவேளை தேவ ஆவியினால் பலன் பெற்று நாம் ஒவ்வொரு நாள் கடந்து செல்கிறோமா, இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறுமுறுப்போடு கடந்து செல்கிறோமா, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு போய் இருக்கலாம். ஒருவேளை எல்லாம் முடிந்ததோ என்று சொல்லி கூட நீங்க நினைத்து பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை கர்த்தர் உயர்த்தவே இந்த பாடுகள் மத்தியில் என்ன செய்கிறார், உங்களை கடந்து வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா. அதே போல யோசேப் ஆண்டவதில் யோசேப்பினுடைய ஆட்சியில் என்ன செஞ்சது, அந்த நாட்களில் பரிபூரணமான 7 வருஷங்களை என்ன செஞ்சார், கடக்க பண்ணினார். அல்லேலூயா. அந்த பரிபூரணத்தின் ஆண்டை கர்த்தர் என்ன செஞ்சார், கொடுத்தார். அந்த 7 வருஷத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சார், பரிபூரணப்படுத்தினார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா. நம்மளை உண்டாக்கின தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, நம் மேல் கண்ணை வைத்து நம்மளுக்கு என்ன செய்கிறார், ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம், 105வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டு இருந்தது. 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செஞ்சது, புடமிடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வசனம் என்ன செஞ்சது, புடமிடப்பட்டது. அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டுமானால், எல்லா பாடுகளையும் சகித்து கொள்ள வேண்டுமானால்,
நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரத்தின் பாதைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம கடந்து செல்ல வேண்டும். மற்றவர்கள் என்ன பேசினாலும் சரி, ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுதே எதையும் நீங்கள் பார்க்காதீங்க, அவர் நம்ம கூட இருக்கார். இயேசுப்பா என் கூட இருக்கார்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் தேவன் என்ன செய்வார், உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா! நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் எல்லா காரியங்களிலும் நம்மளை என்ன செய்கிறார், வாக்கி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம இந்த நாட்களிலும் கூட அநேக பாடுகளை கடந்து வந்திருக்கும் பொழுது கூட நீங்கள் நினைத்து பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இதை இந்த கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், என்னை இப்படி வைத்திருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரே என்று சொல்லி நீங்கள் நிறைவேறவே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போஸ்தலர் 7:10 வாசிக்கிறேன். தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரங்களின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். ஹல்லேலூயா! எல்லாவற்றுக்கும் மேலாக யோசேப்பு அந்த இடத்துல என்ன செஞ்சார், உயர்த்தினார். பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் சொல்லப்படுகிறது தேவனோ அவனோடு கூட இருந்தார் எல்லா உபத்திரத்திலும். அப்போ எத்தனையோ உபத்திரங்கள் என்ன செஞ்சிருக்க முடியும், யோசேப்பு கடந்து வந்திருக்க முடியும். எல்லா உபத்திரங்களிலும் நான் என்ன செஞ்சேனே, அவரை விடுவித்தார். அதே போல எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு என்ன செஞ்சது, கிருபை கிடைச்சது. அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, ஞானத்தை கொடுத்தார். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், அவர் மட்டும்தான் ஞானத்தை என்ன செய்ய முடியும், தர முடியும். அதான் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனத்திற்கும் என்ன செஞ்சார், அதிகாரியாக வைத்தார். அல்லேலூயா! இயேசுவினுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினது போல நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவனுடைய சகோதரன் நினைத்து பார்த்திருக்கலாம், யோசேப்பின் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவன் குழியில தூக்கி நிரப்பப்படும் பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்வார், எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆனால் தடைகளை முறிக்கிறவன் உங்கள் முன்னே என்ன செய்வார், கடந்து செல்வார் என்று சொன்னது போல தடைகளை மாற்ற அவரால் தான் மாற்ற முடியும். அவரால் மட்டும்தான் முடியும், எல்லா தடைகளையும் மாற்ற அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை முன்வைத்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நிச்சயமாகவே எல்லா தடைகளும் என்ன செய்ய மாறும். அதே போலதான் நமக்காக அவர் என்ன செஞ்சார், கல்வாரியிலே சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அப்போ அந்த சிலுவையை நோக்கி நான் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மளை கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்த வல்லவராக இருக்க. ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஞானமே இல்லையே, அறிவே இல்லையே, நான் எப்படி இந்த பிள்ளையை படிக்க போகுது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த குழப்பத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களோட பிள்ளைகளில் ஒவ்வொரு நாளும் தலையில் என்ன செஞ்சீங்க, கை வைத்து ஜெபிக்கும் பொழுதே பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், ஒரு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். படிக்க முடியாத பிள்ளைகள்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் முழங்கால் படிட்டு இயேசுப்பா எனக்கு நல்ல படிப்பை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுதே கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த ஒரு ஞானத்தை உங்களுக்கு என்ன செய்வார், தர வல்லவராய் இருக்கிறார். அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு என்ன செய்யுங்க, அனுதினமும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பை ஆசீர்வதித்தது போல, யோசேப்பை உயர்த்தினது போல நம்மளையும் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நாம் யாவரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா! அந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா அந்த வேலையிலும் ராஜா ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ராஜா ஆண்டவரே, ரிஃபாந்தர ஜீசஸ் தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் ஆண்டவரே, இசப்பா ரிஃபாந்தர பவர் ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய கரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த உபத்திரம் எனக்கு மாறாதா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, இயேசுவே உம்முடைய கரம் ஆண்டவரே. அப்போ ஒரு ரிஃபாந்தர ஜீசஸ் பவர்
கண்ணீர் யாவையும் துடைக்கிற கரமண்டவரே, அப்பா அவர்களை உயர்த்துற கரமண்டவரே, அப்பா ஒவ்வொரு வீடுகளுக்கும் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிற மண்டவரே, எசப்பா இந்த உபத்திரத்தை தாங்க முடியவில்லையே, நான் என்ன செய்வேனே என்று சொல்லி சோர்ந்து போய் கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே, என் தேவனாய கத்து தொடும்படியாய் ஜெபிக்கிற மண்டவரே, இஃப் ஐ அம் தி ஜீசஸ் ஆபரேஷன், இஃப் ஐ க்ளோரி டு காட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆபரேஷன், இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் மாறும்படியாய் ஜெபிக்கிற மண்டவரே, அப்பா உம்முடைய வல்லமுள்ள கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, யோசேப்பை உயர்த்தின தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீ உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிற மண்டவரே, உபத்திரத்தின் பாதையை மாற்றுவீராக, இயேசுவே உம்முடைய கரம் ஆண்டவரே, மனுஷ தயவை உண்டு பண்ணும்படியா என் தேவனை கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிற மண்டவரே, இந்த வேளையிலும் நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இஃபாந்தர ஜீசஸ் பவரேஷன் வெக்கப்பட்டு போவது என்று சொன்னது போல என் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு மீதும் இயேசுவோட ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற மாண்டவரே, எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாய் ஜெபிக்கிற மாண்டவரே, ஹோலி ஜஸ் காட் ஃபாதர் நேம் ஆஃப் ஜீசஸ் பவரேஷன், இஃபாந்தர ஜீசஸ் கிரைஸ்ட் பவரேஷன் ஆண்டவரே, அப்பா கர்த்தர் தாமைகளும் உன்னை கடந்து போவார் என்று சொன்னது போல இயேசுப்பா ஒவ்வொரு முன்பாக நீ கடந்து செல்லும்படியாய், அவர்களை நீ உயர்த்தும்படியாய் என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வதற்காய் சோதரன் நன்றி ஆண்டவரா. அப்பா அந்த வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும், எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீராக, உங்க கரமாண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கடந்து சென்று விட்டதற்காய் சோதரம், அற்புதங்களை செய்வதற்காய் சோதரிக்கிறேன் ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜாஸ்வா டிவிக்காக ஜெபிக்கிறோம், நீர் இன்னும் எல்லைகளை விரிவாக்குவீராக, உங்க கரமாத்திர வழி நடத்து, எல்லா துதிகான மகிம் எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறேன், ஏசி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.